அவ்வளவு முக்கியமான இந்த வரலாற்றில் ஒரு மனிதனுடைய வரலாறு, அதில் இருக்கிற ஒரு பாத்திரத்தினுடைய வரலாறு இன்றைக்கும் இந்த சமுதாயத்திற்கு முற்றிலும் பயன்படுகின்ற, சமுதாயத்தின் கோணல்களை நிமிர்த்துகின்ற ஒரு வரலாறு கர்ணனுடைய வரலாறு. நான் ஏன் கர்ணனை பற்றி பேச எடுத்துக்கொண்டேன் என்றால் ஒரே ஒரு காரணம்தான், இன்றைக்கும் சமுதாய கோணல்களை நிமிர்த்தி மனிதனுடைய மனத்தை செம்மையாக்கி வாழ்வினுடைய பொருளை அவனுக்கு விளங்க வைக்கிற ஒரு வரலாறு கர்ணனுடைய வரலாறு. அந்த கதையிலே இருக்கிறது. கர்ணனை பற்றி பெரியவர்கள் என்ன சொல்லுவார்கள், துஷ்ட சதுஷ்டரில் ஒருவன், கெட்டவர்கள் நாலு பேர் பாரதத்தில், அதில் ஒருவன் கர்ணன். நாலு பேர் யார் யார் தெரியுமா? பொறாமையே வடிவமான துரியோதனன், வஞ்சனையே வடிவமான சகுனி, கீழ்த்தரம் கயமையே வடிவமான துச்சாதனன். இவர்களோடு யாரை கொண்டு போய் சேர்த்தார்கள்? கர்ணனை சேர்த்தார்கள். நாலாவதாக கர்ணன் என்று. அந்த துஷ்ட சதுஷ்டரில் ஒருவனாக இருக்கிற கர்ணன் உலக நியதிகள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து, அந்த கர்ணன் இன்றைக்கும் நிலைத்து நம்முடைய இலக்கியமானதிலும் சரி, வாழ்வியல் வழிகாட்டுவதிலும் சரி நிலைத்து நிமிர்த்து நிற்கிறான் என்றால் என்ன காரணம் என்று சிந்திப்பதற்காகத்தான் இந்த தலைப்பை கொடுத்தேன். ஒரு கொடை தவமாகிறது என்று. ஒரு தவம் ஒரு மனிதனுக்கு எவற்றை பெற்றுத்தருமோ அவற்றையெல்லாம் அவனுடைய கொடை குணம் பெற்று தந்தது. கெட்டவர்கள் நால்வரில் ஒருவனாக இருந்த அவன் இன்றைக்கு கெட்டவர்கள் நால்வரில் ஒருவனா என்று ஒருவரை பார்த்து கேட்டால் மனசாட்சியை தொட்டு சொல்லும்போது இல்லை என்ற பதில்தான் வரும். கர்ணனை பொறுத்தவரையில் ஒரு பெரிய அதிசயம், அவனுடைய வாழ்க்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் துணையாக அமைகின்ற வாழ்க்கை. அவனுடைய கொடை மட்டுமல்ல, ஒவ்வொரு மனிதனுக்கும் நான்கு பேர் துணை என்று இந்த நாடு சொல்லும், உலகமே சொல்லும். பிறந்தவுடன் மாதா, அடுத்தது பிதா, அடுத்தது குரு, அடுத்தது தெய்வம். இந்த நான்கும் ஒரு உயிருக்கு துணை என்று சொல்லுவது நம்முடைய மரபு. மாதா, பிதா, குரு, தெய்வம், இந்த நால்வருமே துணை இல்லாவிட்டாலும், என் குணை கொடை குணத்தாலும் செய்நன்றி அறிதலாலும் என்னுடைய வாழ்வின் தன்னம்பிக்கையாலும் நான் நிமிர்ந்து நிற்பேன் என்று நமக்கு வழிகாட்டுகிற ஒரு பாத்திரம் அந்த பாத்திரம். தொடக்கத்தில் இதை சொல்வதற்கு காரணம் நம் நெஞ்சில் நிறுத்தி கொள்ள வேண்டும் என்பதற்காக. ஆங்கிலத்திலே நூல்கள் என்றால் எவை என்று ஒரு பேரறிஞன் சொன்னான். நூல்கள் என்றால் காலம் எனும் பேராழியில் நட்டு வைக்கப்பட்ட கலங்கரை விளக்கங்கள் தான் நூல்கள். குட் புக்ஸ் ஆர் த லைட் ஹவுசஸ் எரக்டட் இன் த கிரேட் ஓஷன் ஆஃப் டைம். காலம் என்னும் பேராழியில் நட்டு வைக்கப்பட்ட கலங்கரை விளக்கங்கள் தான் நூல்கள் என்று சொல்வான். அப்படி ஒரு கலங்கரை விளக்கமாக விளங்குவது பாரதம். அந்த பாரதத்தில் என்ன ஒளி நமக்கு கிடைக்கிறது என்று சொல்லும்போது, ஒரு மனிதன் கொடையால், தன்னம்பிக்கையால், செய்நன்றி அறிதலால் எங்கே ஒரு மனிதன் நிமிர்ந்து நிற்கிறானோ அங்கே அவனுக்கு இந்த உலகத்தில் அந்த நால்வரும் துணை இல்லாவிட்டாலும் அவன் என்றைக்கும் நிலைத்து நிற்க முடியும் என்பதை காட்டுவது கர்ணனுடைய வரலாறு. அதற்காகத்தான் அந்த வரலாற்றை எடுத்துக்கொண்டேன், கதை சொல்லுவதற்காக அல்ல. அந்த வரலாறு அற்புதமான வரலாறு. அவனை பொறுத்தவரையிலும் தாய் அவனுக்கு துணை இல்லை. குந்திமாதா, ராஜமாதா துர்வாச முனிவருக்கு தொண்டு செய்கிறாள். அவன் ஒரு மந்திரத்தை சொல்லித் தருகிறான். அரியா சிறுமி, 12 வயது, 11 வயது, நீ இந்த மந்திரத்தை சொன்னால் தேவர்களிலே ஒருவன் வருவான், உன்னை அணைவான், உனக்கு நன்மை தருவான் என்று துர்வாசர் சொல்லுகிறார். குழந்தை அல்லவா, அதை பரிசோதித்து பார்க்க வேண்டும் என்று சூரியனை நோக்கி மந்திரத்தை சொல்லுகிறாள். கதிரவன் வருகிறான், அணைகிறான், கையில் குழந்தையை தந்துவிட்டு மறைகிறான். கவச குண்டங்களோடு 1000 கோடி சூரிய பிரகாசத்தோடு அந்த குழந்தை விளங்குகிறது. திருமணமாகாத இந்த சிறுமி என்ன செய்வாள்?
என்ன செய்வேன் என்று அஞ்சி அந்த குழந்தையை ஒரு பெட்டியிலே வைத்து ஆற்றிலே விட்டு விடுகிறாள். நான் கதை சொல்ல வரவில்லை. இந்த குழந்தையை ஒரு தேரோட்டி எடுத்து வளர்க்கிறார். ஆக தாய் பிறந்த உடனேயே அந்த குழந்தைக்கு துணையற்றவளாக மாறிவிட்டாள். மாதா பிதா குரு தெய்வம் என்ற நாலு பேர்ல தாய் துணை இல்லை, தாய் இல்லை. அவள் அவனுக்கு தாய் யார் என்றே தெரியாது, தந்தை யார் என்று தெரியாது. அவன் வளர்கிறான், தேரோட்டியின் மகனாக வளர்கிறான். வளர்ந்தவன் அவனை பொறுத்தவரையிலும் தந்தையாக இருக்கிற கதிரவன் அவனை ஒரு பள்ளியில் சேர்க்கவில்லை, ஞானத்தை வழங்க வேண்டும் என்று அவனுக்கு துணை செய்யவில்லை. கதிரவன் வேடிக்கை பார்க்கிறானே தவிர எப்பொழுதாவது ஒரு முறை அசரீரியாக வந்து இதை செய்யாதே அதை செய்யாதே என்று சொல்வதோடு அவன் சரி. ஆக தந்தை துணை இல்லை, மாதா பிதா ரெண்டு பேரும் துணை இல்லை. சரி, குருநாதன் அவனது துணை இருக்க வேண்டும் அல்லவா. இந்த மண்ணில் ஒரு சொல் உண்டு, குரு அருள் இல்லை என்றால் திருவருள் இல்லை. குருதான் தெய்வம். அதனால்தான் அருணகிரிநாதர் முருகப்பெருமானை எனக்கு நீ எப்படி காட்சி தர வேண்டும் என்று கேட்பார். நீ பாலமுருகனாக காட்சி தர வேண்டாம், வள்ளியை மனம் புணர்ந்த கல்யாண கோலத்தில் காட்சி தர வேண்டாம், சூரனை அழித்தாயே அந்த வீரனாக காட்சி தர வேண்டாம். ஆனால் எனக்கு நீ எப்படி காட்சி தர வேண்டும் தெரியுமா? குருவாய் வருவாய் அருள்வாய் முகனே, எனக்கு நீ குருவாக வா. ஏனென்றால் இந்த உலகத்தில் குரு நல்ல குரு கிடைப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல. திருமந்திரத்திலே திருமூலர் சொல்லுவார், தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், அது தெளிவு குருவின் திருகுரு காண்டல் என்றெல்லாம் சொல்லி வருவார். ஆக குருவாக வா எனக்கு, நீ குருவாகத்தான் வர வேண்டும். மணிவாசகருக்கும் அருள் புரியும் போது குருவாகத்தான் வந்து திருப்பெருந்துறையிலே அருள் புரிகிறார் சிவபெருமான். எனக்கு நீ குருவாக வர வேண்டும் என்று அந்த குருவாவது இந்த கர்ணனுக்கு துணை இருந்தாரா? அவன் வாழ்க்கை கதை போகிறது. தேரோட்டி மகனாக வளர்ந்தவன் அரசகுமாரர்கள் நடத்துகிற போட்டியிலே பங்கேற்கிறான். இந்த கதை தெரியும். அந்த போட்டியிலே ஒருவனாக இவன் நிமிர்ந்து நிற்கிறான். அப்பொழுது ஒரு மூலையிலிருந்து துரோணருடைய குரல் கேட்கிறது, கர்ணா நீ யார், உன்னுடைய தந்தை யார், உன் பிறப்பு என்ன? அம்பு போல நிமிர்ந்து நின்றவன் வில் போல வளைகிறான். விண்ணை பார்த்து கம்பீரமாக நின்றவன் மண்ணை பார்த்து தலை குனிகிறான். கிருபாச்சாரியார் கேட்கிறார், சாதி தெரியாதவன் நீ. விதுரன் சொல்லுகிறான், பிறப்பு வளர்ப்பு தெரியாதவனுக்கு இங்கே என்ன வேலை? அத்தனை பேரும் சொல்லும் போது தலை கவிழ்கிறான். ஒருவன் ஓடி வருகிறான், அவன்தான் துரியோதனன். ஓடி வருகிறான், கர்ணா என் நண்பா நீ தலை கவிழ வேண்டாம், இன்று முதல் நீ அரசன், என்னுடைய அங்க தேசத்தை உனக்கு நான் தருகிறேன், நிமிர்ந்து நில்லடா என்று கிரீடத்தை தலையில் தூக்கி அவனுக்கு சுமத்தி விட்டு அங்க தேசத்திற்கு நீ இன்று முதல் அரசன், யாரும் அவனை பற்றி பேச முடியாது என்று சொல்லுகிறான். அதனாலேதான் தன் அங்கத்தை சேதமாக்கி கொண்டாவது துரியோதனனுக்கு நலம் செய்ய வேண்டும் என்று இந்த பிள்ளை கடைசி வரையில் துணையிடும்.